பலம் என்றால் பழம்தான், தெரியுமல்லியோ. வேத தர்மத்தின் நிறைவாக பழுக்கும் பழமாக இருப்பதுதான் நம்முடைய தேவாலயங்கள். வேத மந்திரங்களையேதான் அந்த ஆலயங்களில் கோபுரங்களிலும் விமானங்களிலும் தெய்வ மூர்த்திகளிலும் அப்படியே இறக்கி நிரப்பி வைத்து லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை ரேடியேட் பண்ணும்படி செய்கின்றது. அப்படி மந்திர சக்தியை அவற்றுக்குள் செலுத்தவும் கும்பமேதான் வருகின்றது. கும்பம் என்ற கடத்துக்குள் உள்ள மந்திர தீர்த்தத்தை கும்பாபிஷேகத்தில் கோபுர விமான கலசங்களின் மேலும், இந்த கலசங்களும் கும்பங்கள்தான், தெய்வ விக்கிரகங்களின் மேலும் கொட்டித்தான் கோவிலை கோவிலாக ஆக்குகின்றோம். வேத பழமான ஆலயத்தில் வரும் கும்பமேதான் வேறாக அத்தியனம் சொல்லித்தரும் வித்யாசாலையில் பரீட்சை கடமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. கடிகாஸ்தானம் என்ற பெயர் இப்படித்தான் உண்டாயிற்று என்று தெரிந்து கொண்டபோது ரொம்பவும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்பட்டது. ரிசர்ச்சில் பாஸ் பண்ணிவிட்டோம் என்ற திருப்தி. தமிழகத்தின் வேத கலாசாலைகள். இந்த ஆராய்ச்சி செய்ததில் தொண்டை மண்டலத்தில் கடிகை என்ற பெயரில் இருந்த பெரிய வித்யாசாலைகள் போலவே தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் அந்த பெயர் இல்லாமல் இருந்துள்ள பெரிய வேத பாடசாலைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இப்போது நமக்கு அபிப்பிராயம் சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு ஆகியவற்றைப் போல தென்னார்காடு, வடார்காடு, செங்கல்பட்டு பகுதிகள் கொண்ட நடுநாடு வித்யையில் அவ்வளவு சோபித்திருக்காது என்று சாசனங்களை பார்த்தால் இந்த அபிப்பிராயம் எவ்வளவு தப்பு என்று தெரியும். கடிகாஸ்தானம் என்று பேரில்லாத வேறு பெரிய வித்யாசாலைகள் இந்த பகுதியில் இருந்திருக்கின்றன. கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவேயுள்ள பாகூர் என்ற இடத்தில் 5 செப்பேடுகளில் தொடர்ச்சியாக ஒரு சாசனம் அகப்பட்டு பிரசித்தி பெற்றிருக்கின்றது. அதிலே இந்த பாகூரில் சதுர்தச வித்யைகள் 14க்கும் 14 டிபார்ட்மெண்ட்டுகளோடு ஒரு பெரிய வித்யாஸ்தானம் இருந்ததாகவும், அதன் அபிவிருத்திக்காக 9 நூற்றாண்டின் பிற்பாதியில் விஜயன் த்ருபந்தகன் என்னும் அரசனின் மந்திரி 3 கிராமங்களை தானம் பண்ணினதாகவும் சொல்லியிருக்கின்றது. பாகூருக்கு பக்கத்திலேயே திருபுவனம் என்ற ஊர் இருக்கின்றது. தஞ்சாவூர் ஜில்லா திருபுவனம் அல்ல, அங்கே உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் கிழக்கு, மேற்கு, வடக்கு சுவர்களில் ராஜாதிராஜன் காலத்திய கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. 1048 பொறித்த கல்வெட்டுக்கள். இதில் இருந்து திருபுவனத்தில் சுமாராக பெருசான வித்யாஸ்தானம் இருந்ததாகவும், அதில் 190 பசங்களும் 12 வாத்தியார்களும் இருந்ததாகவும் தெரிகின்றது. 60 பசங்கள் ரிக்வேதமும், இன்னொரு 60 பசங்கள் யஜுர்வேதமும், 20 பசங்கள் சாமவேதமும், பாக்கி 50 பசங்கள் இதர சாஸ்திரங்களும் படித்திருக்கின்றார்கள். இவர்களில் 70 பேர் வேதாந்தத்திலும், ரூபாவதாரம் என்ற அபூர்வமான வியாகரண சாஸ்திரத்திலும் ஸ்பெஷலைஸ் பண்ணியதாக தெரிகின்றது. இவை தவிர இராமாயண மகாபாரதங்களும் மனுதர்ம சாஸ்திரமும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. வைகானசம் என்று ஒரு வைஷ்ணவ ஆகமம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரதானமாக இருக்கப்பட்ட ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், மேல்கோட்டை என்ற 4 க்ஷேத்திரங்களில் திருப்பதியில் மட்டும் வைகானச ஆகமப்படி பூஜை நடக்கின்றது. மற்ற 3 பஞ்சராத்திர ஆகமத்தை அனுஷ்டிப்பவை. திருபுவனம் பாடசாலையில் இந்த வைகானசமும் ஒரு சப்ஜெக்ட். இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம், வாத்தியார்கள், பசங்கள் ஆகிய 2 பிரிவினருமே கல்வியை தவிர வேறு எந்த காரியத்திலும் பிரவேசிக்க கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. விழுப்புரத்துக்கு திண்டிவனத்துக்கு நடுவில் 8000 என்ற ஒரு ஊர், ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று அதற்கு இன்னொரு பெயர் இருப்பதில் இருந்தே 4 வேதமும் அறிந்த பிராமணர்களுக்கு அந்த ஊர் ராஜராஜனால் தானமாக கொடுக்கப்பட்டிருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் ஒன்று இருக்கின்றது, 11 நூற்றாண்டு சாசனம். அதில் இருந்து இந்த 8000 கிராமத்தில் 340 பசங்களும் 14 வாத்தியார்களும் கொண்ட ஒரு பெரிய வித்யாஸ்தானம் இருந்ததாக தெரிகின்றது. இதை 2 பாகமாக பிரித்து 270 பசங்கள் கீழ் வகுப்புகள் என்றும், 70 பேர் மேல் படிப்பு படிப்பவர்கள் என்றும் வைத்திருக்கின்றார்கள். அந்த 270 பேரில் 75 பேர் ரிக்வேதம், 75 பேர் யஜுர்வேதம், 20 பேர் சாமவேதத்தில் சாந்தோக்கிய சாகை, 20 பேர் அதே சாமவேதத்தில் தலவகார சாகை, 20 பேர் வாஜசநேயம் என்னும் சுக்ல யஜுர்வேதம். முதலில் சுக்ல யஜுர்வேதத்தில் 75 பேர் என்று சொன்னது தமிழ் தேசத்தில் இன்றளவும் மிக அதிகம் பேர் பின்பற்றும் கிருஷ்ண யஜுசாக இருக்க வேண்டும். யஜுர்வேதத்தில் சுக்ல கிருஷ்ண என்று 2 உண்டு.
அதர்வண வேதம் படித்தவர்கள் 10 பேர், வேத அங்கங்களில் ஒன்றான போதாயன கிருஹ்ய கல்பம் 10 பேர் படித்திருக்கின்றார்கள். முன்னேயே சொன்ன ரூபாவதாரம் 40 பேர். அதர்வ வேதமும் அனுஷ்டானத்தில் தற்காலத்தில் ஏன் பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே அனுஷ்டானம் அற்றுப்போய்விட்ட அதர்வண வேதத்தை 11ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டு பாடசாலையில் 10 பேர் அத்தியனம் செய்திருக்கின்றார்கள். கடிகை கதையை நான் ஆரம்பித்த போதே கல்பத்தருவில் அதர்வ வேத வித்யார்த்திகளை பின்பற்றி இருப்பதைத்தானே சொன்னேன். இப்படியேதான் பாகூரிலும் கூட அதர்வ வேத அத்தியனம் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நமது மதத்துக்கு ஆதாரமான 14 வித்யாஸ்தானங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த வித்யாசாலையில் இருந்ததென்பதால் இந்த 14 ஒன்றான அதர்வ வேதமும் அங்கே போதிக்கப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். காசாகுடி சாசனத்தில் இருந்தும் அதர்வ வேத அத்தியனம் அங்கே இருந்து வந்ததாக தெரிகின்றது. எதனாலோ பிற்காலத்தில் அந்த வேதக்காரர்களும் அதை படிப்பவர்களும் மறைந்து போயிருக்கின்றார்கள். பல சாஸ்திரங்களுக்கு ஆதரவு. மேல் கிளாஸில் இருந்த 70 பேரில் 25 பேர் வியாகரணமும் 35 பேர் பூர்வ மீமாம்சையிலே குமரிலபட்டரின் சித்தாந்தத்துக்கு சற்று வித்தியாசமாக உள்ள பிரபாகரரின் பிரபாகர சித்தாந்தமும் 10 பேர் உத்தரமீமாம்சை எனப்படும் வேதாந்தமும் படித்திருக்கின்றார்கள். கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலில் கூட பிரபாகர மீமாம்சைக்கு மான்யம் விட்டதை சொல்லும் ஆதித்ய கரிகாலனின் கல்வெட்டு இருப்பது ஞாபகம் வருகின்றது. இன்னொரு சாசனத்தின்படி இதே 8000 பண்டிதர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களான பிராமணர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நல்ல போஜனம் பண்ணுவிக்க மான்யம் விட்டிருந்ததாக தெரிகின்றது. இப்படி தினமும் 506 பிராமணர்களுக்கு சந்தர்ப்பணை செய்யப்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரத்துக்கு 12 மைலில் பழைய சீவரம் என்ற ஊர் இருக்கிறது. அதற்கு கிட்டே பாலாற்றங்கரையில் திருமுக்கூடல் என்ற இடத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் வீர ராஜேந்திர தேவனின் 1067 வருஷத்தைய சாசனம் இருக்கின்றது. அதில் இருந்து என்ன தெரிகின்றதென்றால் இந்த கோவிலில் வருமானத்தில் இருந்து ஒரு வித்யாசாலையும் ஒரு வைத்தியசாலையும் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வித்யாசாலையில் 10 பேர் ரிக்வேதம், 10 பேர் யஜுர்வேதம், 20 பேர் வியாகரணம், 10 பேர் பாஞ்சராத்திரம் படித்திருக்கின்றார்கள். வைகாசனத்தை விட பரவலாக இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமம்தான் பஞ்சராத்திரம் என்று சொன்னது நினைவிருக்கின்றதோ? அந்த வைகாசன பிராமணர்களில் 5 பேர் இதேபோல் சிவன் கோவிலில் பூஜை செய்பவர்களாக சிவ யோகிகள் என்றும் இவர்களை சில இடங்களில் சொல்லியிருக்கின்றது. சிவ பிராமணர்கள் 3 பேர் ஆகியோரும் இந்த வித்யாசாலைகளில் இருந்திருக்கின்றார்கள். வேத ஆகமங்கள். இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சாசனங்களில் பிராமணர்கள் என்று தனியாக மற்ற வேத சாஸ்திரக்காரர்களை சொல்லிவிட்டு ஆலய பூஜையில் சம்பந்தப்பட்ட பாஞ்சராத்திரிகள், வைகாசனர்கள், சிவாகமக்காரர்கள் ஆகியோரை அவர்களோடு சேர்க்காமல் பிரித்து சொல்லியிருப்பதாகும். வேதங்களை மாத்திரம் அனுசரிப்பவர்கள் அவற்றோடு முக்கியமாக வழிபாட்டு முறைகளான ஆகம தந்திரங்களையும் அனுசரிப்பவர்கள் என்பவர்களை இப்படி ஒருத்தருக்கொருத்தர் வித்தியாசப்படுத்தியிருக்கின்றது. ஒரேடியாக வித்தியாசப்படுத்தி பிரித்து வைக்கவும் இல்லை. ஒரே வித்யாசாலையிலேயே வேதத்தையும் சொல்லிக் கொடுத்து ஆகமத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்களே. ஒரே சனாதன தர்மத்தின் 2 கிளைகளாகவே வேத ஆகமங்களை மதித்து வளர்த்து வந்திருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. 8000 கிட்டத்திலேயே உள்ள பனையவரம் என்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டிலிருந்தும் இப்படியே பிராமணர் சிவயோகி என்பதாக வைதிகர்களையும் ஆகம மார்க்கக்காரர்களையும் வித்தியாசப்படுத்தி முன்னவர்களில் 50 பேருக்கு பின்னவரில் 10 பேருக்கும் அங்கே நித்தியப்படி நன்றாக போஜனம் பண்ணுவித்தது தெரிகின்றது. மலையாள தேசத்தில் இன்றைக்கும் உற்சவ காலங்களில் அக்கரம் என்ற பெயரில் எல்லா பிராமணர்களுக்கும் போஜனம் பண்ணுவிப்பது போல் அப்போது தமிழ்நாட்டிலும் நடந்திருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஊகம். சமரச அம்சம். வேதத்திலேயே ஒற்றுமை, யூனிட்டியின் டைவர்சிட்டி தான் நம் மதத்தின் முக்கிய அம்சம் என்பது அநேக சாசனங்களில் இருந்து தெரிகின்றது. முன்னையே காட்டின மாதிரி ஒரே கூரையின் கீழேதான் இப்படி வேதம் ஆகமம் 2 அபியசிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமில்லை, வைஷ்ணவத்தில் பாஞ்சராத்திரம், வைகாசனம் என்று உள்ள 2 ஆகமங்களில் வைகாசன ஆகமத்தை பல இடங்களில் பாஞ்சராத்திர கோயில்களிலேயே போதித்திருக்கின்றார்கள். இதையும் விட சந்தோஷப்படும்படியாக சில பெருமாள் கோவில்களில் சைவ ஆகம போதனை நடந்திருக்கின்றது. ஆலயமும் வித்யையும்.
கோவில்களில் போதனை என்று சொன்னேன். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முந்தி பல்லவ பாண்டியர்களுக்கு மேலாக பிற்கால சோழர்கள் எனப்படுபவர்களின் ஆதிக்கம் பரவிற்று. விஜயாலயன் என்பவன் இப்படி மறுபடி சோழர்களுக்கு புது எழுச்சி தந்த பிற்பாடுதான் பராந்தகன் ராஜராஜன், ராஜேந்திரன் முதலானோர் அவன் வம்சத்திலேயே வந்து சோழ சாம்ராஜ்யத்தை பரப்பினார்கள். சாம்ராஜ்யம் என்று நீள அகலங்களில் அது பெருகியதை விட அதிலே கலாச்சாரம் அதி உன்னதமாக பரவியதுதான் அதிக பெருமை. பல்லவர் காலத்தில் சிறிய அளவிலும் நடுத்தர அளவிலும் மட்டுமே கட்டப்பட்ட ஆலயங்கள் பெரிய அளவில் விஸ்தாரமாக்கப்பட்டது இந்த பீரியடில்தான்.